ஓம் அரகரம பார்வதி பதகே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அதாவது இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பந்தாங்கல்ல பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது கோவில். ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் ஆலயம். நமது ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மாதம் பிரதி மாதம் எல்லா பூஜையும் சிறப்பாக நடைபெறும். சங்கடகர சதுர்த்தி, மாதம் ரெண்டு பிரதோஷம், தெய்வீர அஷ்டமி, பௌர்ணமி, இதே மாதிரி விசேஷ சிறப்பு காலங்களில் சிறப்பு பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். ஆலயத்தோட மிக சிறப்பு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் திருவிழா நடைபெறும். திருவிழாவில் என்ன சிறப்புனா கொடியேற்றி திருவிழா பண்ணுற கோவில் நமது ஆலயம், வேறு எங்கேயுமே கிடையாது. கொடியேற்றி ஒரு மூணு நாள் திருவிழா நல்ல சிறப்பாக நடைபெறும். தஜாராகணம்னு சொல்லிட்டு அது ரொம்ப வெகு விமர்சையாக மூணு ஒரு ஆறு நாள் ஹோமம் அபிஷேகம் சுவாமிக்கு தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக நடைபெறுற கோவில் சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற கோவிலில் நமது ஆலயமும் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிவார தெய்வங்கள் நிறையா இருக்குது. பிள்ளையார், ஞானபிரசுன்னாம்பிகா சமேத, காலகஸ்தீஸ்வரர், பக்த ஆஞ்சநேயர், காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சுவாமி இருக்குது. கோவிலில் இருக்கிற காலகஸ்தீஸ்வரர் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலகஸ்தியில் இருக்கிற சுவாமி மாதிரி நமது ஆலயத்துலேயும் காலகஸ்தியில் நடக்கிற பூஜைலாம் நடைபெறும். ராகு கேது பரிகார பூஜை இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த ராகுகேது பரிகாரம், கால சர்ப்ப தோஷம், இந்த தோஷம் இருக்கிறவங்க வந்து நமது கோவிலில் வந்து தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலகஸ்தி போக முடியாதவங்க இங்கே வந்து அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம், ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் இங்கே பூஜை பண்ணுறதால சொல்கிறோன்றதுக்காக கிடையாது. இங்கே வேண்டுதல் வச்சவங்க எல்லாருடைய வேண்டுதலும் வந்து நிறைய நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த ஆலயம் வந்து சிறப்பான ஆலயம், எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் மற்ற பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். அம்மா சுவாமி மூலவர் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்துருக்காங்க, ஆஞ்சநேயர் வந்து மேற்கு பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து விசேஷம். சுவாமி பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி செல்வ விநாயகர்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய விநாயகர் அவர் வந்து அவரோட அவரும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தான். ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தான் காலகஸ்தீஸ்வரர். அது என்ன, ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகத்து அப்புறம் துவஜாரம், கொடிமரம், ராஜகோபுரம் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணதால் இன்னும் மக்கள் யாருக்கும் அவ்வளோதா தெரியல. ஸோ வந்து பாருங்கள், கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள், கோவிலோட சிறப்பை வந்து பாருங்கள், உங்களுக்கும் அருள் கிடைக்கும். கோவிலோட டைம் வந்து காலத்தால் 6:30 to 11:30, ஈவினிங் 5:30 to 8:30. வெள்ளிக்கிழமையில் ராகுகால பூஜையில் 10:30 to 12:00 கோவில் திறந்துருக்கும். அது ராகுகால பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஸோ எல்லோரும் வாங்க, வந்து கோவிலை தரிசனம் பண்ணுங்கள், அம்பாலோட அருள் பெறுங்க. ஓகே, என்னோடய பேர் பேர் வந்து கோவில் அர்ச்சகர் பிரபு குருக்கள். மூணு வேலையும் சோறு போடுறதே இந்த சாமி கோயிலுக்கு வந்த பிற்பாடு தான் இந்த எல்லா இதுவும் நமக்கு நல்லதாக நடக்குதுங்க, ரொம்ப அதிகமாக நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஹலோ, என்ன இந்த அம்மனை பார்த்த பிற்பாடு தான் எனக்கு இல்லை வாழ்க்கையிலே ஒரு விடிவு காலமே பிறந்திருக்கு. என்ன அம்மனை நேரடியாக பார்த்த பிற்பாடு இந்த ஊருக்கு நான் வந்தப்போ இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து தான் போனேன், அதுலேருந்து தான் எனக்கு இந்த விடிவு காலமே பிறந்திருக்கு, எந்த குறையுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன செய்ய சாதாரணமான முறையில் தான் நான் அந்த ஊருக்கு வந்தவுடனே கோயிலில் உள்ளே போயிட்டு திரும்பி போனேன். போன இடத்துலேருந்து இந்த வரைக்கும் எந்த தோல்வியும் கிடையாது, வெற்றி தான். இந்த இதுவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. என்னங்க, அதான் தினம் தினம் நான் காலைல கேளுங்க, ஐயாவை கேளுங்க, காலையில் குளிச்சுட்டு இங்கே வராமல் போகவே மாட்டேன். அது மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அன்றைக்கி நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும்.